சில நேரங்களில் சிலருடைய அணுகுமுறை, சிலருடைய வார்த்தை, சிலருடைய பதில்கள், இப்படிப்பட்ட பிஹேவியர்லாம் நம்ம எரிச்சல் உண்டாகும், நம்ம கோபப்படுவோம். அது அவங்க சில நேரங்களில் தவறு செஞ்சுருக்கலாம், அவங்களுடைய பதில்களில் தவறு செஞ்சுருக்கலாம். சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த இயலாமையின் காரணத்தினால நம்ம கோபப்படுவோம். என்னால் முடியலையேன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு கோபம் வரும், அந்த செயல்பாட்டுக்குள்ளே போகும்போது அந்த கோபம் வரும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய கோபம் தணிக்க வேண்டும் என்று சொல்லி. நான் பர்சனலாக சாட்சியாக சொல்ல முடியும், பல நேரங்களில் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத நேரங்களில் சத்தம் போட்டிருக்கேன், வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கேன். ஆனால் அந்த இரவு படுக்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக நான் மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன் மன்னிப்பு கேட்பேன்னா, எனக்குள்ள ஒரு உறுத்தல், அந்த இரவு எனக்கு அழைப்பு இருக்குமே, ஆனால் அந்த கோபத்தோடு நான் கர்த்தருடைய பாதப்படியில் போய் சேர முடியாது, அந்த கசப்பை அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டு நான் போகணும்னு நான் விருப்பப்பட மாட்டேன். எபேசியர் 4:26 பவுல் அழகா அப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். 27 நெய்தர் கிவ் பிளேஸ் டு த டெவில். இங்கே எங்கெங்கே பிசாசு வந்தான், அந்த கோபத்தின் வழியாக நமக்குள்ள பிசாசு செயல்பட ஆரம்பிப்பான். அப்போது வெறித்தனம், கெட்ட வார்த்தைகள், சில பேர் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்றனால இங்கிலீஷில் பேசிடுவாங்க, இங்கிலீஷில் பேசினாலும் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை தான். ஆகவே 29 லெட் நோ கரப்ட் கம்யூனிகேஷன் ப்ரொசீட் அவுட் ஆஃப் யர் மவுத் பட் தட் விச் இஸ் குட் டு த யூஸ் ஆஃப் எடிஃபையிங் தட் இட் மே மினிஸ்டர் கிரேஸ் அண்ட் டு த ஹியரர்ஸ். கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி பவுல் நமக்கு எச்சரிப்பு மாத்திரம் இல்லை, ஒரு அட்வைஸாகவுமே கொடுக்குறாரு. ஆகவே 30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 31 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதையெல்லாம் சொல்லிட்டு அழகாக 32 சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பி கைண்ட் டு ஒன் அனதர். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை காலையில் ரிஃப்ரெஷிங்காக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கோபம் இருக்கலாம், இட்ஸ் எ ஃபீலிங், அதை தவிர்க்க முடியாது, ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்போம். கசப்பு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நம்மளுடைய முகத்தில் அந்த தெய்வீக கலை போய் கசப்பின் கலையை காண்பிக்கிறோம். நாம் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் தயவு செய்வதிலும் மன உருக்கத்திலும் குறைந்து போகாமல் இருக்க கர்த்தர் நம்மை காப்பாராக. காட் மார்னிங்.